அதுக்கப்புறம் அவருடைய வழித்தோன்றலாக டாக்டர் கலைஞர் மேடையில் ஒரு பாணியில் பேசினார். ஒரு கல்லூரியில் போய் ஒரு கணக்கு பாடத்தை தொடங்கி வைக்க போனார். நான் போய் தொடங்கி வச்சுருந்தேன்னா கணக்கு பாடம் ரொம்ப நல்லது, எல்லாரும் படிங்க அப்படின்னா படிக்க முடியாது போய் அப்படின்னு. ஆனால் கலைஞர் எப்படி தொடங்கி வச்சார்னா, 20 18 கூட்டி சொல்லுதல் மனக்கு, 20 18 கூட்டி செல்லுதல் காதல் கணக்கு, செட்டியார் சீமையிலே அட்டியின்றி கொடுப்பது வட்டி கணக்கு, மந்தையிலே ஆட்டு கணக்கு, முந்தையிலே போடாதே ஓட்டு கணக்கு, அடுக்களையில் பாவையரம் கறிக்கோட்டால் கிழிப்பது பால் கணக்கு, தயிர் கணக்கு, மோர் கணக்கு, இப்படி எத்தனையோ கணக்குகள் இருக்க, வாழ்க்கை கணக்கை தவறாக போடாமல் நெறியாக போடுவதற்கு கணக்கு பாடம் எடுத்து படிப்பேன், வணக்கம் அப்படின்னு. இது ஒரு வகையான மேடை பேச்சு. திருவானந்த வாரியார் ஒரு வகையான மேடை பேச்சு மக்களுக்கு அறிமுகப்படுத்தினார். அவர் இடையில பாடுவார். பார்வதியின் மகன், பார்வதியார் சிவபெருமானின் மனைவி.